தம்பி 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 நடிச்ச. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீங்க? செம்மையா இருக்குல்ல. யார் ரணி, இங்க என்ன பண்ற? மரியாதை கிளம்பு. முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். இது ஏன் வெடி, ஏன் மொட்டை மாடி? ஏய், என்னடா வேணும் உனக்கு? எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, உனக்கு சொன்னா புரியாது. மரியாதை கிளம்பு. என்னடா பிரச்சனை உனக்கு? பிரியாணி. தெரியுமா? எப்படி மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்ல சொல்ல நம்மளமான் பக்கத்துல வருமா? நான் அப்படியே மெதுவா தடவி கொடுப்பேன், அது கிட்ட வந்து என்கிட்ட படுத்துக்கும். ஆமா, அதை விட உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? ஏன் சொல்ல? ஏதோ தெரியும். ஹா, ரியலி? அப்படியே வண்டி வாரம் கட்டு, வாரம் கட்டு. ஹே, வா டான்ஸ் ஆடலாம். சும்மா ரே, எனக்கு மழை பெஞ்சாதான் டான்ஸ் ஆட தோணும். எக்ஸ்கியூஸ் மீ, வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகலை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா?
யா தேங்க் யூ. ஹலோ ஹலோ இருக்கீங்களா? வந்துடுறா சீக்கிரம். ஆ உள்ள தான் இருக்கு. ஹலோ ஆ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இப்போ என்னதான் உங்க பிரச்சனை? ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆனது என் பிரச்சனை இல்லை. பின்ன இவ்வளோ நம்பி எப்படி கொடுக்கலான்னு சொன்னால? ஹவு டேர் ஹி, என்னால் முடியாதுன்னு அவன் எப்படி சொல்லலாம்? ஹலோ கொஞ்சம் பார்த்து மரியாதையாக பேசுங்க. எக்ஸாக்ட்லி, மரியாதையாக பேசிருக்கணும். அவன் ஓ சிஇஓ, ஏன் சிஇஓ இல்லை? ஒரு கம்பெனி ரன் பண்ணுறான், இப்படியா பேசுறது? அவன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சிருந்தேன். உங்களை நம்பி தான் 50 லட்சம் கடன் வாங்கி இந்த ப்ராஜெக்டில் போட்டிருந்தேன். கடைசியில் ஏமாத்திட்டீங்கல்ல. லாஸ்ட்டாக கேட்குறேன், இதோட பேட்டன்ட் ரைட்ஸை எங்களுக்கு கொடுத்துருங்க. இதுக்கு நாங்கள் வேறு பிளான் வச்சுருக்கோம். போனா போதிலே உங்ககிட்ட ஃபார்மாலிட்டிக்கு கேட்குறேன். என்ன விளையாடுறியா? என்ன உங்களுக்கு இருக்கிற இந்த 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எப்படி? சார் சொன்னதுலேயும் பெரிய தப்புன்னு இல்லையே. நீ ஓவர எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் உனக்கு என்ன தெரியுமோ என்ன முடியுமோ டூ தேட். எல்லாராலையும் இங்கே ஜெயிச்சிட முடியாது. சில பேரை பார்த்தாலே தெரியும் முடியுமா முடியாதான்னு. ஓஹோ பார்த்தோன்னே தெரியுமா? ஆ அப்போ என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருக்கோம்ல. பேட்டன்ட் கொடுக்க மாட்டேன்னு இருக்குல்ல இந்த பயம், என் சக்ஸஸை பார்த்து அவனுங்களுக்கு வரணும். ஓ என்ன பண்ணுற நீ, இதெல்லாம் தப்பு. மேம் ஆர் யூ ஓகே? என்னாச்சு கைக்கு? சின்ன ஆக்சிடெண்ட் மேம், வேறு எதுவும் இல்லை. பார்த்தா ஆக்சிடெண்ட் மாதிரி தெரியலையே. இரு இல்லை மேம், வேண்டாம், சின்ன அடி தான் மேம், ஒன்றும் இல்லை. ஷோ காட்டு. இட்ஸ் ஓகே மேம், சின்ன அடி தானே, எதுக்கு இவ்வளோ பெருசா இருக்கு? கொஞ்ச நேரம் பேசாம இரு. மேம் நீங்க ஃபோன் பேசினதை கேட்டேன். நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேணாம், இந்த ப்ராஜெக்ட் இல்லைனாலும் வேற ப்ராஜெக்ட் கிடைக்கும். அது எனக்கு தெரியும், எனக்கு ஏ மேலதான் கோவம். யார் யாரோ என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அந்த நிலைமையில் இருக்கேன். என்ன பண்ணுறது? ஒருத்தன் முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கணும். ஒன்று அவன் முட்டாளாக இருக்கணும், இல்லை அவன் லெவலுக்கு நம்ம வளரலன்னு அர்த்தம். வந்துடலாம், அடிப்பட்டால் தானே தெரியும் அடுத்த வாட்டி என்ன பண்ணக்கூடாதுன்னு. இல்லை வளருவோம். யாராச்சும் உனக்கு தகுதி இல்லை, ஆ போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும், என்ன பண்ணுவ? நேரம் அவன் வீட்டுக்கு போயிட்டு மூஞ்சிலேயே குத்தணும் போல இருக்கும். குத்துவேல அதே மாதிரி தான் இருக்கு எனக்கு. என்ன பண்ணுறது, அதெல்லாம் பழக்கம் இல்லை. சின்ன வயசில் அடிபடுறச்செல்லாம் எங்கள் அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க, அவங்க பாட்டு பாடுறச்ச வழியே எனக்கு தெரியாது. அவங்க ரொம்ப அழகாக பாடுவாங்க, ஆனால் நான் இப்போ செம்ம கேண்டில் இருக்கேன், பாடினா அசிங்கமாகிடும், அதனால் வேணாம். ஓகேயா? ஓகே மேம், தேங்க்யூ. வண்டி ஸ்டார்ட் ஆகிடும்ல? யா ஸ்டார்ட் ஆகிடும், செக் பண்ணி பாருங்கள். பைக்கில் நெக்ஸ்ட் டைம் கேர்ஃபுல்லாக போ. சரிம்மா. தேங்க்யூ ஸோ மச் மேம். அப்புறம் ஒரு விஷயம், இந்த லூசு கூமுட்டை கேன பரதேசிங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? ஒன்று மாதிரி தான், கையை கழிச்சுக்கின்னு லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. தெரிந்துங்கடா, இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படி போகிறோம். ஓகே சரி வரேன். என்னடா கடை முடி இருக்கு, என்ன பண்ணலாம்?
வீட்டுக்கே போகலாம். வீட்டுக்கா? பிரியாணி இங்கே தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓ, வேற எங்கேயும் போகலாம்டா, ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை வேணாம், வீட்டுக்கே போகலாம். அண்ணா ரெண்டு டீனா? எனக்கு டீலாம் வேணாம். ஏன் வேணாம்? ஏ குடி, நல்லாயிருக்கும். எனக்கு வேணான்ற என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பண்ணும்? என்ன அடிச்சு உன் கோவம் குறைஞ்சு? சரி அடி. தெரியல சார், நான் எடுக்கிறேன் சார். சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டான். ஆட, நான் இப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கேன். என்ன சார் சொல்கிறீங்க? என் பொண்டாட்டு பிள்ளைகள்லாம் இழந்து பல வருஷம் ஆச்சு. அது காரணம் நான் தான், எல்லாம் இந்த குடியால் தான். உனக்கு தெரியுமா, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கும். எங்கேயாவது போய் தாவிக்கு செத்துடலான் இருப்பேன். ஆனால் இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே, அதை வாழணும்ல. அதான் காலில் ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை, ராத்திரி ஒரு வேலைன்ட்டு என்னை நான் பிஸியாகவே வச்சுட்டு இருப்பேன், இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வர முடியும். என்ன தான் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சரியானாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஓரத்தில் ஊற்றிட்டே இருந்துச்சு. இவன் அடித்து சரி பண்ணிட்டான்ப்பா. என் பையனுக்கு என் வயசு தான் இருக்கும், அவனை இழந்துட்டேனா? ஆமாம், இந்த நேரத்தில் எங்கே நான் சுற்றிட்டுருக்கீங்க? இல்லை, பையனுக்கு பர்த்டே, பிரியாணி கேட்டேன், அதான் வந்து வாங்கலாம். பிரியாணியா? மூணு நாள் ஸ்ட்ரைக் தெரியுமா? ஸ்ட்ரைக்கா? ஏன்? ஆமாம், நியூஸ்லாம் பார்க்குறது இல்லையா நீ? மூணு நாள் ஸ்ட்ரைக்கு, எந்த கடையும் இருக்காது, எதுவும் கிடைக்காது. ஓ சரி சார், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், கோழி கொடுத்தா சமைச்சிருவியா பிரியாணி? சார், கோழி 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 வந்து நீங்கள் கோழி கிடச்சா பிரியாணி பண்ணுவியா மாட்டியா? வேணும், ஆனால் கோழி கண்ணு மூடு சார். மேஜிக் பிரியாணி வேணும்ல, கண்ணை மூடு. கண்ணை மூடுப்பா. ஓகே. கண்ணை தர. கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துரு, அதை பார்த்து அவன் சிரிப்பான். சிரிப்பானா? என்ன சார் நடக்குது இங்க? இதை கொடுத்தா அவன் எதுக்கு சிரிக்கணும்? நீங்க என்ன எனக்கு சொன்ன புரியல. நீனு அந்த கோழியை கொண்டு அவன்கிட்ட கொடுத்துரு, அதை பார்த்து சிரிச்சான்னா அதை பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன். என்ன சார் இது? கொடுத்து பாரு, கொடுப்பா போ. ஓகே. போயிட்டான். நீ கண்ணை தர.
வா, ஓடிலா, வா வா வா. என்ன உள்ள, என்ன இருக்கு உள்ள? யாரோ இருக்காங்க, வா இங்க இருந்து கிளம்பிடலாம் வா. டேய், நீ என்ன பண்ண குளியா, தரடா. ஏய், பயந்தாங்கோலிலாம் இல்லை, யாரோ கடத்திருக்காங்க, நம்ம போய் காப்பாத்தினா பெரிய பிரச்சனைக்கு மாட்டிப்போம், சொல்றத கேளு, வா கிளம்பலாம். அவள் சொல்றல, நீ போய் திறக்க வேண்டியதானே, கையில கோழி இருக்குல, போய் திறடா. கோழி வச்சிருந்தா தபர் சொன்னா கேளு, வேணாம். டேய், பேசிக்கிட்டு இருக்காம திறடா. ஷோரா திற. அறுக்கதாங்க போறேன், கிட்ட வாங்க, பயப்படாதீங்க, வாங்க வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க, அறுக்கணும் இல்ல. ஓகே ஓகே, அது தூக்கி போடு. ஏன் அதையும் கையில் வச்சுருக்க, எனக்கு வந்து பயமா இருக்கு, தூக்கி போடு. பயமா? இது இருந்து தான் நல்லா அறுக்க முடிஞ்சது. ஓகே, தூக்கி போடுன்னு சொல்றல. ஏங்க முடியாதுங்க, நான் தூக்கி போடுறா, தூக்கி போடு, போட்டேன்றல. ம், போட்டாச்சு. ஓகே, ஹாப்பி சொல்லு. நீ தூக்கி போட்டா, வா போலாம் வா. உங்ககிட்ட பைக் இருக்கா? பைக் 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 இருக்கா? பைக்ல இல்லங்க. ஓகே, நீங்க போங்க. நீ எதுக்கு போய் சொல்ற? ஓ, பைக் இருக்கா? இருக்குடா. இருக்கு, வீடு கொண்டு ப்ளீஸ், எல்ல கொஞ்சம் கூட்டி போசிடலா ப்ளீஸ். போடு சொல்றாங்களே. இல்லங்க, பைக்ல என்கிட்ட இல்ல, நீங்க கிளம்புங்க. டேய், சொன்னா கேளு, வேண்டாம். ஹே ப்ளீஸ், சுசு வேது போ. சுசுவா? ஏங்க, நீங்க என்ன ரீசன் சொன்னாலும் முடியாதுங்க, நீங்க கிளம்புங்க. கூட போ. நான் மிரட்டற, நான் எதுக்கும் பேச்சு கேட்கணும்? இத பாரு, இது என் பர்த்டே, நான் சொல்றதா நீ கேக்கணும். இத பாரு, பர்த்டே பிரியாணி கேட்ட, கிடைக்கலன்னு சிக்கன் வாங்கி கொடுத்தாச்சு, போய் சமைச்சு சாப்பிடலாம், டைம் ஆச்சு, வேணா சொன்னா பிரியாணி. நான் சூப்பரா சமைப்பேன், என்ன வீட்டு கூட்டி போ, நான் சமைச்சு வச்சு தரேன். உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியுமா? சூப்பரா சமைப்பேன், கூட்டி போ. உனக்கு ஏதோ லைட்டா சமைப்பேன், பட் நல்லா இருக்கும், ட்ரஸ்ட் மீ. போய் சொல்றேன், நம்பாத, போய் சொல்றேன், தயவு செஞ்சு கூட்டி போடு, ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க நம்ம கூட தான் வராங்க, நீங்க வாங்க போலாம். டேய் டேய்,
கண்ணு திறந்து பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. பயந்து அப்படியே மொட்டை மாடிக்கு போனேன்னா எங்க அம்மா நின்றுட்டு அழுதுட்டு இருந்தாங்க. நாம இதுவோ அம்மான்னு கூப்பிட்டேனா அம்மா அப்படியே மேலிருந்து தப்புறம் கீழே குதிச்சிட்டாங்க. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. எனக்கு என்ன சொல்லணும் தெரியல. ஆனா இது கஷ்டமா இல்ல. அந்த ஒரு மாசம் தான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ரெடி ஆயிட்டேன். எப்படி சொல்லுங்க பாப்போம். எப்படி? ஏன்னா ஐ அம் எ ஸ்ட்ராங் பாய். பிரியாணி கேக் இதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நாட் அட் ஆல். இட்ஸ் ஓகே. உங்களை பற்றி சொல்லுங்களேன். எதுவும் இல்லை. ஜஸ்ட் நத்திங். சும்மா சொல்லுங்க கேட்போம். சீரியஸ்லி என்னை பற்றி பெருசாக எதுவும் இல்லை. இப்போ இங்கேருந்து எகிரி குதிச்சா கூட கேட்க யாரும் இல்லை. சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்போத்துலேருந்து தனியாக தான் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸுன்னு பெருசாக யாரும் இல்லை. ஏன்னா நான் யாரையும் நம்ப மாட்டேன். அப்புறம் 4 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி எல்லா பாசமும் அவகிட்ட தான் கிடச்சிது. நானும் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணேன். அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம். சாரி புரியுது. கெரியர் வயசும் பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. 50 லட்சம் ரூபா கடன் வாங்கி ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ராப் ஆகிடுச்சு. கூட இருந்தவங்களே ஏமாற்றிட்டாங்க. இடியட்ஸ். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு யாரும் இல்லை. நான் யாருக்குமே இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. அவ்வளோதான். You know something? லைஃப்பில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோன்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப சந்தோஷமாக அமையும் சொல்லுவாங்க. அட்வைஸா? ஹலோ, நான் பிரியாணியெல்லாம் சமைச்சு கொடுத்தேன்ல, அட்வைஸ் தான் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. அட்வைஸ் பண்ணலாம் செம்ம ஈஸி. அந்த சுச்சுவேஷன் வந்து பார்க்கணும். நான் ஒரு விஷயம், லைக் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண சொன்னேன்ல. ஆமாம். இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனை ஒரு 3 மாதமாக தான் தெரியும். ஒரு நாள் அவங்ககிட்ட போய் பேசலான்னு போகும்போது அவன் என்ன அடிச்சிட்டான். அவள் பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவளை நான் அடித்ததில்லை, திட்டினதில்லை, அவ்வளோ ஹார்டாக எந்த ஒரு பிஹேவியரும் நான் ப்ரொஜெக்ட் பண்ணதில்லை. ஒரு வார்த்தை கேட்கலங்க. அப்போ இல்லை, அப்போது 4 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம், ட்ரூவா இல்லையோ? எனக்கு 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 எப்படி தெரியுதுன்னா ஒன்றுமே இல்லைன்னு தோணுது எனக்கு. உண்மையாக இந்த லவ் கான்செப்டே புரியல எனக்கு. ஆக்சுவலி எனக்கு இந்த குட்டி பையனை பற்றி நினச்சா தான் ஆச்சரியமாக இருக்குது. ஏன் இப்போது அவனோட இந்த ஏஜில் அவனோட அம்மா தான் எல்லாமே, உலகமே, லைக் எவ்ரி திங். திடீர்னு ஒரு நாள் அவங்க இறந்து போயிட்டாங்க.
அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ண எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணும். அப்படி பார்த்தா நமக்கு நம்மளோட ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண நம்ம ஏஜில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணும், நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல. யூ சி, லைஃப்ன்றது எப்போ வேணால் மாறும் பாஸ், இப்படின்றதுக்குள்ளே மாறும். எனி டைம், எனி டே மாறினா நல்லதாங்க இருக்கும். அட மாறும்பா, நம்பு. நம்புறேன். இங்கே பாருங்களேன், இப்போ உங்கள் லைஃப் எடுத்துக்கோங்க. அது உங்களை ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணுது, ரொம்ப டவுன் பண்ணுது. சொல்லப்போனால் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி. உங்கள் கை இப்படி வைங்களேன். அட வீங்க பாஸ். ஓகே, இப்போ உங்கள் லைஃப்பில் நோ ட்ரூ லவ், நோ ஃப்ரெண்ட்ஷிப், நோ ஃபினான்ஷியல் சப்போர்ட், நோ பேரண்ட்ஸ் லவ், நோ ட்ரஸ்ட், அப்படி நிறைய விஷயம். ஓகே பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கு. இது எவ்வளோ தான் தாங்கும், அது அப்படி ஃப்ரீயாக விட்டு பாருங்க. அட விடுங்கப்பா, டூ இட் நோ. ஓகே பார்த்தீங்களா, உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பறந்து போச்சு. பை சொல்லுங்க. அட பை சொல்லுங்க. பை பை. ஹலோ, சிரிக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்க, நல்லதே நடக்கும். இதெல்லாம் நல்லதாங்க இருக்கு, நிஜமாலே அப்படி போனா நல்லதா இருக்கும். அப்புறம் உங்களோட லவ் லைஃப் இங்க பாருங்களேன், உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு வேற யாரும் பிடிச்சிருக்கு, அவங்க போயிட்டாங்க. அது அவங்களோட ஓன் டிசிஷனோ இல்லை ஃபேமிலி ப்ரெஷரோ, வாட் எவர் இட் மேபி, நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே, ஒருத்தங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள விட்டுருணும், இப்படி பிடிச்சி வச்சுக்க கூடாது. பாஸ், ட்ரூ லவ் ஸ்டேஸ் நோ மேட்டர் வாட். ஹலோ, உலகம் ரொம்ப பெருசு பாஸ், அவ ஒருத்தி தான் பொண்ணான்னு ஃப்ரீயாக விடுங்க பாஸ், பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ட்ரூ லெவலாக செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு அது இன்னும் அலமையோ என் அமலையோ என் அமலையோ என் இருங்க, அது அமையலையோ என்னவோ அதானே, அமலையோ லேட் ஆகும்னு சொல்ல வரீங்க அதானே. அப்படி சொல்லலாம். சொன்னேன், ஆனால் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ரீசன் தேவையில்ல. அதுவும் இல்லாமல் மழை பெய்யணும்னு அவசியம் இல்லை, ஆடணும் தோணுது, ஆடுறேன். இதுதான் எதிர்பார்த்தேன். Thank you.
ஒருத்தன் முடியாதுன்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கணும். ஒன்று அவன் முட்டாளாக இருக்கணும், இல்லை அவன் லெவலுக்கு நம்ம வளரலன்னு அர்த்தம். வந்துடலாம். எங்கேயாவது போய் தாவிக்கு செத்துடலான்னு இருப்பேன். ஆனால் இருக்கிறது ஒரு வாழ்க்கை தானே, அதை வாழணும்ல. ஒருத்தங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவளை விட்டுருணும், இப்படி பிடிச்சி வச்சுக்க கூடாது. ட்ரூ லவ் ஸ்டேஸ் நோ மேட்டர் வாட். அடிப்பட்டா தானே தெரியும் அடுத்த வாட்டி என்ன பண்ணக்கூடாதுன்னு. இல்லை கொஞ்சம் பயந்துட்டேன், இனிமே அப்படி நடக்காது. டெசிஷன் உன்னோடது, நான் ஜட்ஜ் பண்ண விரும்பலை. நீ எங்கே இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கணும். பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, ஐ எம் அ ஸ்ட்ராங் பாய். இருக்கிறது ஒரு வாழ்க்கை.